விஜயின் நடிப்பில் கடைசியாக லியோ திரைப்படம் வெளியாச்சு. இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாக அடி வாங்கியிருந்தாலும் வசூல சாதனை படைத்தது. இந்த படம் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே விஜய் வெங்கட் பிரபு கூட்டணியில ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்புல புதிய படத்துக்கு கமிட் ஆனாரு. அந்த திரைப்படத்துக்கு கோட்னு பெயர் வைக்கப்பட்டது. இந்த படத்தோட இறுதிக்கட்ட ஷூட்டிங் நடைபெற்று வருது. இந்த சூழல்ல விஜயின் கடைசி படமான தளபதி 69 படம் குறித்த புதிய தகவல் வெளியாகி இருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி விஜய் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டு தமிழக வெற்றி கழகம் பெயர்ல அரசியல் கட்சியை தொடங்குவதாக அறிவிச்சிருந்தாரு. மேலும் மக்கள் பணியில ஈடுபட இருக்கிறதுனால இன்னும் ஒரு படத்துலதான் நடிப்பேன் என்றும் தெரிவிச்சிருந்தாரு. மேலும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனது கட்சி போட்டியிடும் என்றும் அறிவிச்சிருந்தாரு. விஜயோட அரசியல் என்று ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அவர் படத்துல நடிக்க மாட்டேன்னு சொன்னது ரசிகர்களுக்கு வருத்தம் அளிக்கிறதா இருந்தது. கிட்டத்தட்ட ஹெச் வினோத் அந்த படத்தை இயக்குவது உறுதியாகி இருக்கிறதாக பேசப்படுது. மேலும் அது குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அடுத்த மாதம் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியாகும் எனவும் அந்த படம் அரசியல் படமாக இருக்கும் எனவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தளபதி 69 படம் குறித்த புதிய தகவல் வெளியாகி இருக்கு. அந்த வகையில ஜூன் மாதம் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு தளபதி 69 படத்தோட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் ஆகஸ்ட் மாதம் இந்த படத்தோட படப்பிடிப்பு தொடங்க இருக்கு. இதனையடுத்து டிசம்பர் மாதத்துக்குள்ள தளபதி 69 படத்தோட முழு படப்பிடிப்பும் முடிவடைய இருக்கு. அதன் பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகளை விறுவிறுப்பா முடிச்சு அடுத்த ஆண்டு சம்மருக்கு இந்த படம் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுது. அநேகமாக April 14 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த திரைப்படம் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.